அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல கத்துகூ அல்லாஹின் தொண்ணூற்றொம்போது திருநாமங்கள் அளிக்கும் பலன்கள் தான் வந்து ஒன்று ஒன்று பார்த்துட்ருக்கோம் திருநாமங்கள் திருப்பெயர்கள் எல்லாமே ஒன்று தான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விளையாட்டு போட்டியில் வெற்றி பெறத்துக்காகவும் நிறைய 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 சிறப்புகள் இருக்குது ஏதாவது வேலை தொடங்குறீங்க அது எளிதாக முடியணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய இருக்குது இதில் இன்ஷால்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அல்லாவின் தொண்ணூற்றொம்பது திருப்பெயர்களை ஒரு திருப்பெயர் அல் ஹாலிகா அல் ஹாலிஹனா படைப்பவன் யா ஹாலிக்குன்னு ஓதுங்க ஜமாலி எழுநூற்றி இருபத்தி ஒன்று இதுதான் இதோட அப்ஜெக்ட் கணக்கு உள்ளம் ஒளிர இதனை ஒருவன் நள்ளிரவில் பிறர் உறங்கும் உறங்கும்பொழுது அதிகமாக ஓதி நம்மளுடைய உள்ளம் ஒளிரும் நள்ளிரவுனா இரவில் எந்த டைம் வேணாலும் இருக்கலாம் மற்றவங்க தூங்கும் போது நாம் ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி வந்து இது எப்படின்னா தகஜ் டைமாக தான் இருக்கும் ஏன்னா டகஜ டைம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் நல்லா என்ன சொல்கிறது நைட் ஃபுல்லாக நான் முழிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு த்ரீ ஃபோர் போல் கண்டிப்பாக எல்லாருக்கும் தூக்கம் வந்துடும் அந்த டைமில் ஓதுறது மிகச்சிறந்ததாக இருக்கும் இல்லைன்னா நைட்டு எப்போ வேணாலும் நம்ம ஓதிக்கலாம் மறுமை நாள் வரை நன்மை பெற மேலும் இறைவன் தன் வானவர்களை நோக்கி மறுமை நாள் வரை செய்தன் செயலின் நன்மைகளை இவனுக்கு எழுதுங்கள் என்று கூறுவான் மேலே சொன்னது தான் கண்டினியூ பண்ணி அப்படியே எழுதியிருக்காங்க நல்ல இரவில் அதாவது நள்ளிரவில் ஏன்ச்சு இதை ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் யா யாக மறுமை நாள் வரைக்கும் செய்த செயலுக்கான நன்மைகளை எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுமா ஆபத்திலிருந்து தப்ப இதனை நாள்தோறும் நூறு தடவை ஓதிவரின் ஆபத்திலிருந்து பாதுகாப்பு ஏற்படும் எந்த வகையான ஆபத்துகளாக இருந்தாலும் சரி ஆபத்துகளிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இதை வந்து டெய்லி நூறு தடவை ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க எப்போ அப்படின்னு சொல்லி டைம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை அப்புறம் ஓதுங்க இல்லைன்னா அப்புறம் ஓதுங்க கர்ப்பம் தறிக்க இதனை வெள்ளித்தாயத்தில் செதுக்கி அணிந்து கொண்டு மனைவியை மறுவ வேண்டும் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காக சொல்கிறாங்க வெள்ளித்தாயத்தில் செதுக்கிட்டு அது வந்து மனைவி கிட்ட கூடுறதுக்கு முன்னாடி வெள்ளித்தாயத்தில் செதுக்கிட்டு அணிஞ்சிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஆண் குழந்தை பிறக்க இதனை தினந்தோறும் ஆயிரம் தடவை ஓதி வர வேண்டும் ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருந்தாலும் சரி இல்லைன்னா மனைவி கூட கூடுறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி ரெண்டு பேரில் யாராக வேணாலும் செய்யலாம் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜெண்டர் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இதில் எழுதலை யார் வேணால் செய்யலாம் தினந்தோறும் ஆயிரம் தடவை ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு சில நாடுகள்லாம் வந்து மேலே நாடுகள்லாம் வந்து சொல்லிடுறாங்க ப்ர இருக்கும்போது இருக்கும் போது இதாம்மா இந்த பேபி தான் இருக்குது வயித்துக்கில் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்படி தெரிஞ்சுட்டா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஊர்களில் இருக்கீங்க அப்படி தெரிஞ்சுட்டா வந்து நீங்கள் இதை ஓதுறதை நிறுத்திடலாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை இந்தியா மாதிரி ஊர்கள்லாம் இன்னும் வரைக்கும் கூட சொல்கிறது இல்லை இந்தியா மாதிரி ஊரில் இருக்கிறவங்கலாம் வந்து டெலிவரி வரைக்கும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தீரம் திரம் ஆயிரம் முறைகள் வந்து ஓதிட்டு வரலாம் குழந்தை காக்கப்பெற இதனை எழுதி குழந்தையின் கழுத்தில் தாவிசாக அணிவிக்க வேண்டும் முன்னாடியெல்லாம் சகாபா காலத்துலலாம் ரொம்ப என்ன சொல்கிறது குழந்தைகள் வந்து அடிக்கடி மவுத்தாகி விடும் அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை தண்ணீர் பற்றாக்குறை நிறைய ஹீட்டு அதெல்லாம் இருக்கும் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஃபேனு ஏசி இதெல்லாம் இருக்குது அதனால் வந்து நம்ம அவ்வளோவா ஃபீல் பண்ணுறதில்ல இருந்தாலும் நம்ம குழந்தைங்களை வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை வந்து செய்யலாம் தாவிஸ் பிடிக்காதவங்க இதை செய்ய தேவையில்லை ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் தாவிஸ் அணிய மாட்டோம் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க அதனால் தாவிஸ் பிடிக்காதவங்க செய்ய தேவையில்லை விளையாட்டு போட்டியில் வெற்றி பெறத்துக்காக விளையாட்டு போட்டியாக இருக்கட்டும் வேறு எந்த வகையான போட்டியாக வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் வந்து அதை போட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து செய்யலாம் இதில் நூறு தடவை ஓதிக்கொண்டு அதில் ஈடுபட வேண்டும் அதாவது எந்த போட்டியும் அதில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலே வந்து ஞாபத்திலிருந்து தப்பிக்கவும் நூறு முறை ஓத சொல்லி சொல்லியிருக்காங்க நான் எப்பவும் சொல்கிறது இதை வந்து ஒரு வழக்கமாகவே மாற்றிக்கோங்க அது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தேவை நிறைவேறதுக்காக இந்த மாதிரி மட்டும் பண்ணாமல் தினம் தினம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே இது மாற்றிக்கிட்டோம்னா ரொம்ப சிறந்ததாக இருக்கும் விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஸ்கூலில் காம்படிஷன் தான் ஸ்பீச் காம்படிஷன் இந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இருந்தாலும் சரி ஒருவருக்கு வானவரும் இறைஞ்ச இதனை ஒருவன் வழக்கமாக ஓதியவரின் இறைவன் ஒரு வானவரை படைப்பான் அவர் இவனுக்காக உலக முடிவு நாள் வரை இறைஞ்சி கொண்டிருப்பார் அதாவது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டுருவாங்க அந்த மலக்கு நமக்காக ஸ்பெஷலி நமக்காக வந்து கயாமத் நாள் வரைக்கும் நமக்காக வந்து துவா கேட்டுட்டே இருப்பாங்க வானவர்களோட துவா கிடைக்கிறதுலாம் ரொம்ப என்ன சொல்றது ஒரு பாக்கியம் அப்படின்னே கூட சொல்லலாம் வானவரோட துவா நம்ம துவால எப்போ சேருதோ அப்போ வந்து எல்லா வகையான காரியங்களும் உடனே கண்மூடு நேரத்துல நடந்துரும் நம்ம கை வந்து எப்பவுமே அல்லாஹோட கை நம்ம கையில இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய மகதீசங்கள் நிறைய ஹதீஷில் எழுதியிருக்காங்க இன்ஷால்லாம் யார் யார் வந்து நம்மளோட துவா இந்த மலக்குமார்களோட துவாவோட சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நமக்குன்னு சொல்லி ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டு அது துவா கேட்கணும் சாரி அது சொல்லிட்டு அவங்க துவா கேட்கணும் அந்த மலக்கு வந்து துவா கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இதை தாராளமாக செய்யலாம் முகம் வசீகரம் பெற்று ஒளிர வழக்கமாக இதனை அதிக அதிகமாக ஓதி வர வேண்டும் வழக்கமாக அப்படின்னு சொல்லிட்டா எப்போவுமே ஓதுற மாதிரி இருக்கும் அதிக அதிகம் சொல்லிட்டா அதிகமாகவும் ஓதணும் எப்போவுமே இது வாயில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி அந்த மாதிரியான அர்த்தம் நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் இஸ்மே ஆயுதம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த நேம் தான் அந்த நேம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படலை இஸ்மே ஆயுசம்னா என்னென்னா எந்த ஒரு பேரை வந்து எப்போவுமே நம்ம ஓதி 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 வந்து நம்ம நாக்கு வந்து அந்த அந்த திருப்பியிலே வந்து திக்குறிலே திளைத்து இருக்குதோ அந்த பேரை நம்ம ஓதிட்டே இருக்கோம் இல்லையா ஓதிட்டே இருந்ததற்கான பலன் ஃபுல்லாக நம்ம கிரகிச்சுக்கிட்டு நமக்கு ஏதாவது ஒரு தேவை போது ஒரு முறை அந்த பேரை கூப்பிட்டு துவா செய்தாலே எல்லாம் வந்து உடனே அந்த தேவையை வந்து நிறைவேற்றி வைப்பான் அதுக்கு பேர் தான் வந்து இஸ்மியாலிசம் அதனால்தான் இந்த வழக்கமாக எந்த ஒரு அல்லாவோட திருப்பேராக இருக்கட்டும் நீங்கள் அதை வழக்கமாக ஓதுகிற வழக்கத்தை கொண்டு வந்துட்டீங்க நான் டெய்லி ஓதுறீங்க அதிகமாக ஓதுறீங்க அந்த வழக்கத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லா செயல்கள்லேருந்தும் என்ன சொல்கிறது இப்படி கண்ணு வைக்கிற நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அல்லாஹ் கிட்டே துவா கிட்ட துவாவோட உதவியோடு செஞ்சு முடிக்கலாம் நோய்களுக்கான மருந்துகளையும் பரிகாரங்களையும் அறிய நோய்களுக்கான மருந்துன்னா நமக்கு புரியுது மெடிசன் இந்த எலத்தழ அந்த ஆயுர்வேதிக் சித்தாலை இழுத்தலையா இருக்கட்டும் இல்லைன்னா இங்கிலீஷ் மெடிசன்ஸ் அந்த மருந்தாக வேணாலும் இருக்கட்டும் பரிகாரங்கள் அறிய இது வந்து நிறைய வந்து இந்த இது பண்ணுங்க அது பண்ணுங்க என்ன சொல்றது இந்த பிரச்சனையா இது இது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அதாவது நம்ம இதுல அவ்வளோவா யாரும் அதை பிலீவ் இல்லை நூறு முறை இதை ஓதிட்டு போங்க சாப்பாடு செஞ்சு கொடுங்க சாப்பாடு கொடுத்தா நன்மை இது ஓதுங்க ரொட்டி செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி வந்து நாம் சொல்கிறோம் அது இல்லாமல் பரிகாரங்கள் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம எப்படின்னா இந்த கொஞ்சம் நம்ம மதத்தை இல் இல்லாத வேறு மதத்தை அவங்களுக்கு சார்ந்த வார்த்தையை அது வந்து காட்டிட்டோம் அது மட்டுமே இல்லை பரிகாரங்கள்னா வந்து இந்த வியாதிக்காக இந்த அல்லாஹுடைய இஸ்மை இவ்வளோ முறை ஓதுங்க இந்த வியாதிக்காக அந்த அல்லாவுடைய இஸ்மை அவ்வளோ முறை ஓதுங்க இந்த தேவைக்காக அல்லாஹோட இந்த இஸ்மை அவ்வளோ முறை ஓதுங்க இது எல்லாமே வந்து ஒரு வகையான பரிகாரங்கள் தான் சரிங்களா அந்த வார்த்தை வந்து அந்நிய மொழி அதாவது அந்நிய கலாச்சாரத்துலேருந்து இருந்தா இருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தைக்கான அக்யூராட்டான மீனிங் இதுதான் ஹாலிக் மஹி என்ற திருப்பெயர்களை மருத்துவர்கள் அதிக அதிகமாக ஊதி வரேன் அதுதான் அவர்களுக்கு எல்லா வியாதிகளுக்கான மருந்துகளையும் பரிகாரங்களையும் அவர்கள் எதிர்பாராத வண்ணம் காட்டிருள்வான் ஹக்கீம் சாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உருதுல ஒரு வார்த்தை இருக்கும் அவங்க வந்து அந்த ஆயுர்வேதாக்கில் மருந்து கொடுப்பாங்க சில பிரச்சனைகளுக்கு அல்லாவோடைய திருப்பெருக்கும் கொடுப்பாங்க இன்னும் வந்து எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க நம்ம ஊரில் இருக்காங்களான்னு தெரியல ஹக்கீம் சாப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவும் சாப்பிடுங்க இந்த இயசுமும் ஓதுங்க அதை வச்சு தான் வந்து நான் அந்த பரிகாரம் அப்படின்ற வார்த்தைகளுக்கான அவ்வளவும் சொன்னேன் முன்னாடி எல்லாமே வந்து அதுதான் இல்லையா ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் எல்லாமே வந்து அதுதான் இப்போ தான் வந்து இங்கிலீஷ் மெடிசன் சர்ஜரி இது அது டேப்லெட்ஸ் இந்த மாதிரி போச்சு துனியா அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஆயுர்வேதிக் இந்த வேர் சாப்பிடுங்க அந்த பேர் சாப்பிடுங்க அதுதான் இல்லையா அதற்காக வந்து அந்த ஹக்கீம் சாப்புகள் எல்லாம் இந்த அல்லாஹ்வின் தீர்ப்பேறுகளை அதிகமாக ஓதுனா அவங்களுக்கு எந்த வியாதிக்கு எந்த அல்லாஹுடைய எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற ஞானத்தையும் எந்த வியாதிக்கு எந்த மருந்து எந்த வேறு எந்த மருந்து அது அதோட ஞானத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வழங்குவான் எதிர்பாராத வண்ணம் காட்டியிருள்வான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுருக்கு காணாமற் போனவர் திரும்பி விடவும் காணாமற் போனது திரும்ப கிடைக்கவும் பொருளாக இருந்தாலும் சரி ஒரு நபராக இருந்தாலும் சரி அப்படி சொல்லப்பட்டிருக்கு இதனை ஐயாயிரம் தடவை ஓதிய பின் இறைவனிடம் இருக்கை எந்தி இறைஞ்ச வேண்டும் ஐயாயிரம் முறை ஓதி சொல்லி சொல்லியிருக்காங்க எப்போ அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை என்ன கேட்டால் நான் எப்போவுமே எல்லா வீடியோஸ்லேயும் என்ன சொல்கிறேன்னா அப்புறம் தனிமையில் கொஞ்சம் நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்க அது அல்லாஹ் கிட்ட உங்களுக்காக நாளை மறுமையில் வாதாடும் அந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஐயாயிரம் முறை ஓதி துவா கேட்டுட்டு வாங்க இரு கரம் ஏந்தி இறைஞ்ச வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதாவது இரு கரம் துவா துவாக்கி சொல்லி சொல்லியிருக்காங்க வழி துலங்க திக்கு தெரியாத தயங்குபவர்கள் இதனை அதிகரிமாக ஒதினவர்களுக்கு வழி துலங்கும் ஏதாவது ஒரு இடத்துல தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தொலைஞ்சு போகிறது அப்படின்றது இப்போ வந்து எல்லாேருக்கிட்டையும் நம்ம கிட்டே கூகுள் மேப் இருக்குது இல்லைன்னா வந்து நம்ம எங்கேயாவது வழி கெட்டு போயிடும் அப்போ வந்து ரொம்ப காடு மேடாக இருக்கும் நிறைய பா பாப்புலேஷன் இல்லாத டைமில் போகிறது வந்து ரொம்ப கேள்விக்குறியான விஷயம் இல்லையா அப்போ இருக்கும்போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இப்போ கூட நம்ம தே தேவைன்னா ஓதிட்டு வரலாம் இலகுவாக அலுவல் முடியாது இதனை அதிக அதிகமாக ஓதி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அலுவல்லாம் எந்த வேலையாக இருக்கட்டும் நீங்க தொடங்கும் முன்னாடி இல்லைன்னா தொடங்கும் அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும்போது கூட இதனை அதிகமாக ஓதிட்டு வரலாம் அந்த வேலை சுலபமாக முடியும் நாடினா எதிரி மிகைக்காமல் இருக்க இதனை அதிக அதிகமாக ஓதி வரும் ஒருவனை அவனுடைய எதிரியால் ஒரு போதும் கொள்ள இயலாது ஒரு போதும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா என்ன நடந்தாலும் உங்க எதிரி வந்து உங்களை மிகைத்து உங்களை விட ஒரு ஸ்டெப்பு ஹெட் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா உங்களை விட ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி இருக்க முடியாது எப்போவுமே வச்சு உங்கள்தாவே இருக்கும் அல்லாஹ் நாடுனா எந்த ஒரு விஷயமும் அல்லா தான் நடக்கும் அழுவல் செய்வதற்கான ஆட்சல் பெற ஒரு வேலை வந்து நம்ம தொடங்கிட்டோம் இல்லைன்னா தொடங்க போகிறோம் அதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஆட்சல் இருக்கா அதை வந்து நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னே நமக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம செய்யலாம் அந்த அந்த வேலை செய்கிறதுக்கான ஆற்றல் கிடைக்கிறதுக்காக இதனை அதிக அதிகமாக ஓதி வருபவர் அலுவல் செய்வதற்கான ஆற்றலையும் உரத்தையும் ஏது பெறுவார் அந்த அலுவல் செய்கிறதுக்கான ஆற்றலும் கிடைக்கும் பலம் அது மாதிரி உரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதுல இருக்கிற மாதிரி வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு நாளைக்கு வந்து அல்லாஹுடைய ஒரு திருப்பெயர்கள் கொண்டு நிறைய வந்து நல்ல பலன்கள் எழுதியிருக்காங்க இன்ஷல்லா அது வந்து நாளைக்கு இன்ஷால முடிஞ்சா வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ண இல்லைன்னா நாளா அன்னைக்கு பாருங்க இன்ஷல்லா கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும் அல்லாஹ் எல்லாருடைய அலாலான ஹஜத்துக்களையும் நன்கறிவான் எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் மின்ஷா அல்லா அவன் நிறைவேற்றி வைப்பான் மீன் இது யாருக்கு எனக்கு நினைக்கிறீங்களோ அவன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் அல்ல நமக்கான கூலி தருவான்